வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ நாட்களை சந்திச்சிருக்கேன். இன்றைய நாள் என் வாழ்க்கையில் வந்து ஒரு துக்க நாள். நான் வந்து 1965 மாணவ பருவத்திலேருந்து பிஞ்சு பருவத்திலேருந்து பரம்பரை திமுக காரன் கலைஞரை என்னுடைய தலைவராக ஏற்றுக்கிட்டவன், கலைஞரை தவிர யாருமே தலைவராக ஏற்றுக்க மாட்டேன்னு ஒரு பிடிவாதமாக இருந்த தமிழன், இன்றைக்கி என் தலைவரோட முகத்தை பார்க்க வந்தப்ப இதே முன்னாள் முதல் இந்த அம்மாவுடைய மறைவன்னைக்கு நான் வந்தேன். அவ்வளவு தடை, அதெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன். ஆனால் என் தலைவனை பார்க்க வரக்குள்ள இந்த காவல்துறை எனக்கு இவ்வளவு தடையா? கலைஞருடைய முன்னாள் கொள்கை பிறப்பு செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பிறப்பு செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பிரச்சார பீரங்கி, கலைஞரால் எண்ணில் பாதின அடைக்கப்பட்ட, கலைஞரால் பூங்கா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்ட, மாநில சிறுசேமிப்புத்துறையின் துணைத் தலைவராக ஆக்கப்பட்ட எனக்கே இந்த கதி. கலைஞரால் எண்ணில் பாதி என்று அழைக்கப்பட்ட எனக்கே இந்த கதி. காவல்துறைகிட்ட ஒன்று மட்டும் பதிவு பண்ணேன், நான் வண்டியை வேணால் எடுத்துட்டு திரும்பி போய்ட்றேன், என் தலைவனுக்காக நான் எத்தனை மைல் வேணாலும் நடப்பேன், ஆனால் அது பரவாயில்ல. ஆனால் என்னை இவ்வளோ நேரம் காக்க வைக்கிறீங்களே, என்ன நியாயம்னு கேட்டேன், நியாயத்தை இந்த உரிமையை ஏன் கேட்டேன். இதே இன்னால் முதல்வராக என் தலைவர் இருந்திருந்தால் இந்த நிலைமை இருந்திருக்குமான்னு கேட்டேன். ஏன்னா உணர்வுள்ள உரிமையை நிலைநாட்டக்கூடிய தமிழன். ஆனால் நான் எப்பயுமே பேசும்போது வழக்கமாக நான் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி தலைவர் அவரை பற்றி பேசுறது நிறைய பேர் வருவாங்க, பதிவு பண்ணுவாங்க, எடுத்துங்க. இந்தியாவில் இப்படி ஒரு தலைவர் இருக்க முடியாது. ஒரு இப்படி ஒரு சாதனையாளன், அத்தனை பிரதம மந்திரிகளை பார்த்தவர், அன்னாள் பிரதம மந்திரி, இன்னாள் பிரதம மந்திரி, முன்னாள் பிரதமரையை பார்த்தவர், அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து ஒரு மாபெரும் தலைவன், ஒரு இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி தலைவரில் ஒரு சகாப்தம், 50 காலத்துக்கு மேலாக ஒரு கட்சிக்கு தலைவனாக யாரும் இருந்திருக்கவே முடியாது. இருந்த ஒரு மாபெரும் தமிழன், இருந்த ஒரு மாபெரும் தலைவன். அப்படிப்பட்ட அந்த தலைவருடைய மறைவு இந்திய தேச அளவில் ஒரு பெரிய இழப்பு, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு, தமிழுக்கு ஒரு இழப்பு, தமிழ் மண்ணுக்கு ஒரு இழப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு இழப்பு, கலைஞரின் குடும்பத்துக்கு பேரிழப்பு. இந்த இயக்கத்தையே ஒரு குடும்பமாக நினைத்து உழைத்தாரே அந்த உடன்பிறப்புகளுக்கு பேரிழப்பு. நான் எப்பயுமே பேசுனேன், நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவன் தான், நான் மைக்கு பிடிக்கிறவன் தான், சினிமாவில் நடிக்கிறவன் தான், திரையில் தான் நடிப்பேன், தரையில் நடிக்க தெரியாது. இரவெல்லாம் என்னையே அறியாமல் கண்ணில் கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு. காரணம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, அவரோடு நான் வாழ்ந்த வாழ்க்கை என்னை எப்படியெல்லாம் வளர்த்திருப்பார், எப்படியெல்லாம் என்னை ஆளாக்கி இருப்பார் நினச்சி பார்க்க ராத்திரிலாம் அப்படியே ஓடுது. ஏன்னா அவர் எனக்கு தலைவன் மட்டுமல்ல, அவர் எனக்கு ஒரு தகப்ப மாதிரி. அவர் நான் அவருக்கு நான் பெத்த புல் இல்லை, ஆனால் அவர் தத்து புல்ல மாதிரி. அவர் எனக்கு தலைவன் மட்டுமல்ல, ஒரு தகப்பன், எல்லாத்துக்கும் மேலாக எனக்கு பிடிச்ச தமிழன், எல்லாத்துக்கும் மேலாக என்னோடு தோளோடு தோல் நின்று பழகின ஒரு நண்பன் மாதிரி, ஒரு அன்பன் மாதிரி. என்னுடைய குருநாதர், நான் அவருடைய சிஷ்யன். அதனால் அவருடைய இழப்பு, நான் இங்கே வந்து அரசியல்வாதியாக கூட வரல, ஒரு ஆன்மீகவாதியாக வந்திருக்கிறேன். அவரை ஒரு சித்தனாக பார்க்குறேன், ஒரு சித்தநாதனாக பார்க்குறேன். ஏன்னு கேட்டால் இவ்வளவு யாராலையும் கலை உலகத்தில் அத்தனை சாதனை, அரசியல் எத்தனை சாதனை, இதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு சாத்தியமே இல்லை. 50 காலம் ஒரு இயக்கத்துக்கு தலைவனாக இருக்க முடியுமா? சாத்தியமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சித்தன், அவர் ஒரு சித்தநாதன், என்னுடைய குருநாதன், என்னுடைய குருநாதர். அந்த இழப்பு தாங்க முடியாத இழப்பு. நான் பேசுகிற கம்பீரமாக பேசுவேன், ஆனால் என்கிட்ட கம்பீரம் இல்லை. இன்றைக்கி என்னோடய குரல்லாம் அங்கே வாசலில் கடந்து கத்துனேன், போராடினேன். என் தலைவனை கைது பண்ணப்போ, என் தக்க எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கைது பண்ணப்போ, பாண்டி பஜாரில் என் தலைவனுக்காக நின்று போராடி தர்ணா பண்ணுவேன். அந்த அம்மா ஆட்சி காலத்தில் கலைஞரை கைது பண்ணப்போ மத்திய சிறைச்சாலை வாசல்லே போய் காரை கொண்டு ஊட்டி இடித்தவன், போராடியே பழக்கப்பட்ட போராளி, என் தலைவருக்காக குரல் கொடுக்கக்கூடிய போராளி. ஆனால் என்னோடய கம்பீரமான குரல் இல்லாமல் இன்றைக்கி ஒரே ஒரு பதிவு மட்டும் பண்ணுறேன். என் குரல், என்னுடைய குரலில் இல்லை கம்பீரம், என் தொண்டை துக்கம் அடைக்கிறது, குரல் தழுதழுத்து விட்டது.
வீரத்தோடு பேசாமல் ஈரத்தோடு ஒன்று பேசுகிறேன். நான் மெய்க்க பிடிச்சே என் தலைவர் மாதிரி பேசும்னு பேசவே ஆரம்பித்தேன். அந்த தலைவர் எப்படி பேசுவார், எந்த அளவிலே பேசுவார் என்று அவரை பார்த்தே பேசி பேசி வளர்ந்த நான் இன்னைக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஆம் தலைவா, உன் மூச்சொலி அதுதான் முரசொலி, உன் பேச்சொலி அது பேரொலி. எல்லாத்துக்கும் வேலை மெரினாவில் இடம் வேண்டும் என்று கேட்கக்கூடிய இடத்துல ஒன்றை மட்டும் பதிவு பண்ணுறேன். என் தலைவர் மட்டும் இந்நாள் இந்த தமிழ்நாட்டின் சக்கர நாற்காலியில் அமராமல் அவர் சக்கரவர்த்தியாக இந்த நாட்டின் முதல்வராக இந்நாள் முதல்வராக அமர்ந்திருந்தால் அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இந்த நிலைமை வந்திருக்குமா? எனக்கு ஒரு கனா, அவர் 5 முறை இந்த நாட்டுக்கு முதல்வராக இருந்த அவர் இப்பொழுதும் முதல்வராக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அதுதான் என்னுடைய கனா. அண்ணாவிடம் இரவல் இதயத்தை கேட்ட அந்த தலைவர், அவருக்கு மெரினாவிலே இடம் கிடைத்திருந்தால் அண்ணாவுக்கு பக்கத்திலே இடம் கிடைக்கவில்லையா? ஆதங்கம். முதல்வராக இருந்தால், இந்நாள் முதல்வராக இருந்திருந்தால் இந்த நிலைமை இருந்திருக்குமா? எந்த காழ்ப்புணர்ச்சி? எதற்காக தடுக்கிறார்கள்? ஆனால் அந்த கனா பலிக்கவில்லை என்றாலும் மெரினாவிலே இடம் வேண்டும், அண்ணாவுக்கு அருகாமையில் இடம் வேண்டும். அந்த கடற்கரை, என் தலைவன் அந்த கடற்கரை காற்றை வாங்க வேண்டும். இதுதான் என் அங்கே அவர் கொள்ள வேண்டும் மீளா தூக்கம், அதுதான் என்னுடைய ஏக்கம். ஆனால் இடம் கொடுக்கவில்லையா? எங்கே கொடுக்கிறீர்கள்? ஒரு பச்சை தமிழன் கல்வி தந்த அந்த கர்ம வீரர், அந்த கருப்பு வைரம், அந்த பச்சை தமிழனுக்கு அருகாமையிலே அந்த தூங்கும் பாக்கியம்தான் என் தலைவனுக்கு கிடைக்கும் என்றாலும் என் தலைவர் பச்சை தமிழன், அவருக்காக எது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதோ அது கிடைத்தே தீரும். அவர் ஒரு சித்தர், அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், அது அடைய வேண்டும் சாந்தி சாந்தி என்று என்றைக்கும் அவருடைய நினைவை நிற்பேன் ஏந்தி ஏந்தி என்று கூறி லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எல்லோரையும் இழந்து தவிக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகளுக்கு என் ஆறுதலை தெரிவித்து